வெல்கம் டு விஷன் அகாடமி. ஐ எம் சுபன்யா. நான் என்னோட நேட்டிவ் வந்து உடுமல்பேட் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட். நான் பிஇ இன் இஎன்ஐ எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், ப்ளஸ் எம்எஸ்சி யோகா படிச்சுட்டு இருக்கேன். நான் 2019 டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன். என்னோட பேஷன் வந்து கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ என்னோட மேரேஜுக்கு அப்புறம் வந்து நான் கவர்மெண்ட் ஜாப் தான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு படிச்சுட்டு இருந்தேன். அப்போ என்ன கோச்சிங் கிளாஸ் போகிறது அப்படின்னு நான் கூகுளில் நிறையா சர்ச் பண்ணி பார்க்குறப்ப எனக்கு விஷன் அகாடமி பற்றி தெரிய வந்துச்சு. அதோட ஃபஸ்ட்டே நான் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லேயும் பார்த்துருக்கேன். எனக்கு கண்டிப்பாக ஒரு கைடன்ஸ் தேவைன்னு நினச்சேன். ஸோ ஒரு டெமோ கிளாஸ் அட்டன் பண்ண சான்ஸ் கிடச்சிது. நான் வந்து விஷன் அகாடமியில் ஒரு டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணேன். என்னை வந்து சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இருந்துச்சு. இதோட ரிவ்யூஸ் கூகுளில் பார்க்குறப்போ பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து பக்கத்தில் அக்சசபிளாகவும் இருக்குது. ஸோ நான் வந்து விஷன் அகாடமி வந்து நேரில் வந்து பார்க்கலான்னு வந்தேன். இங்கே ஃப்ரண்ட் ஆஃபீஸில் வந்து அதை பற்றி என்கொயர் பண்ணப்போ எனக்கு வந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. ப்ளஸ் டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணப்போ எனக்கு வந்து 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிது. ஸோ நான் இங்கேயே மெயின்ஸ் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பித்தேன். 2 மந்த்ஸ் தான் ஷார்ட் கிராப்பாக இருந்தாலும் என்னால் அதை கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸை இங்கே கொண்டு வந்தாங்க. ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து இப்போ நம்ம ஸ்கூல் காலேஜஸில் இருக்க ஸ்டாஃப்ஸ் மாதிரி இல்லாமல் போய் அப்ரோச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தாங்க. அதுவே வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் நினச்சேன். என்ன டவுட்னாலும் அப்பப்போவே கிளியர் பண்ணணும். எனக்கு வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிற ஹேபிட் ரொம்ப ரேர் தான். இங்கே வந்ததுக்கப்புறம் நான் ரெகுலராக ஒரு படிக்க ஆரம்பித்தேன். அதோட இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுக்கிட்டேன். டெய்லியும் வந்து டிஸ்கஷன் பண்ணுறப்போ சரி நமக்கு எதுவும் தெரியலையே அப்படிங்கிற ஃபீல்னாலே நான் வந்து அதை படிக்க பழகிட்டேன். இங்கே மோரோவர் வந்து டைம் இந்த டைம் தான் கிடையாது. நீங்கள் எப்போனாலும் வந்து உட்காந்து படிக்க ஸ்டடி ஹால் இருக்குது. அது எனக்கு ரொம்ப நல்லா நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். ப்ளஸ் லைப்ரரி இது எல்லாமே வந்து எனக்கு வந்து இன்னும் ரொம்ப மோட்டிவேட் பண்ணிட்டோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. இருக்க 2 மந்த்ஸுமே நாங்கள் வந்து ரொம்ப எங்கேயுமே ஒரு ஸ்லோ டவுன் ஆகாமல் எங்களை அதே பீக்கில் கொண்டு போக வச்சாங்க. எங்களுக்குள்ளேயே வந்து கண்டிப்பாக ஜெயிப்போம், இதை வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸை கொண்டு வந்தாங்க. மோரோவர் டெஸ்ட் இருக்க 2 மந்த்ஸ்னாலும் வி ரோட் ரியலி நியர்லி 12 to 13 டெஸ்ட் எழுதணும். அந்த டெஸ்ட் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கண்டக்ட் பண்ணாங்க. அதுவும் வந்து அப்போதைக்கு அதெல்லாம் கஷ்டமாக இருந்தாலும் அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் தான் எங்களை கண்டிப்பாக இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. டெஸ்ட்டெல்லாம் எழுதின உடனே உட்கார வச்சு 1 to 1 கண்டக்ட் பண்ணாங்க. மீன் எப்படி நீங்கள் என்ன மாதிரி எல்லாம் லைன் பை லைன்லாம் கரெக்ஷன் பண்ணி என்ன மாதிரி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், எப்படி எழுதக்கூடாது, அதெல்லாம் வந்து நியர்லி அந்த 12 டெஸ்ட்டுக்குமே ரிவ்யூ கொடுத்தாங்க. அது எல்லாமே ரொம்ப ரொம்ப பூஸ்டப் பண்ணுச்சு. இப்போது மெயின்ஸ் கிளியர் பண்ண அப்புறமும் இங்கே வந்து இன்டர்வியூக்காக ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுவும் வந்து மாக் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப எங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. 5 டேஸ் பக்கம் வந்து இன்டர்வியூ எப்படி ஃபேஸ் பண்ணணும், ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணாங்க, ஓவர்வியூ கொடுத்தாங்க. இப்போ 5 டேஸாக வந்து எங்களை குரூப் டிஸ்கஷன் பண்ண வைக்கிறாங்க. அது இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த சென்ஸ் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா பேசி ஒருத்தர் ஒருத்தர் எப்படி கொஸ்டின் கிட்ட ஆன்சர் பண்ணிக்கிட்டு ஒரு ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து டெவலப் பண்ணிட்டோம். இப்போது மாக் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி அதுக்கும் வந்து ஒரு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டாக்குறாங்க. இது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக இன்டர்வியூவும் பாஸ் பண்ணிடுவோங்கிற கான்ஃபிடென்ஸ் அவங்க எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நாங்களும் நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டே இருக்கோம். மாக் இன்டர்வியூவில் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அவுட் சைட் ஃபேக்கல்ட்டிஸை வர வச்சு இங்கே எங்களுக்கு மாக் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணாங்க. அதில் வந்து அந்த பேனலில் எங்களுக்கு சைக்காலஜிக்கல் க்வெஸ்சன்ஸும் இருந்துச்சு, டெக்னிக்கல் க்வெஸ்சன்ஸும் இருந்துச்சு, அப்போதைக்கு டெசிஷன் மேக்கிங் க்வெஸ்சன்ஸும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸும் இருந்துச்சு. ப்ளஸ் நாங்கள் அதை அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எங்களுக்கு உடனுக்குடனே இருக்க ரிவ்யூ கொடுத்தாங்க. நீங்கள் எங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் சொல்லி இதில் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ என்னோட சக்ஸஸ்க்கு வந்து நான் மட்டும் என்னோட முயற்சி மட்டும் காரணம் கிடையாது. கண்டிப்பாக விஷன் அகாடமியும் இட்ஸ் பிளேஸ் அ கிரேட் ரோல். நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். விஷன் அகாடமியில் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரெகுலராக ப்ரொவைட் பண்ணுவாங்க, அதை ரெகுலராக படிக்கவும் வைப்பாங்க. அது ப்ளஸ் யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து எனக்கு மட்டும் இல்லாமல் விஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் அவுட் சைடர்ஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரியலி தேங்க்ஸ் டு விஷன் அகாடமி.